Hi friends, இன்னைக்கு 2023 இல் இந்தியாவில் அதிக சம்பளம் வாங்கும் தாப் 20 நடிகர்களை தான் இந்த லிஸ்டில் பார்ப்போம். 20வது இடத்தில் இருக்கும் நடிகர் சூர்யா. இவருக்கு இதற்கு முன்னாடி வெளியான எதற்கும் துணிந்தவன் படம் 175 கோடி வசூல் செய்ததால், இவர் கங்குவா படத்திற்கு 35 லிருந்து 40 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கி இருக்காரு. கங்குவா படமும் பிளாக்பஸ்ட் ஆனால் அடுத்து வெளியாகுள்ள வாடிவாசல் திரைப்படத்திற்கு எழுபது லிருந்து எண்பது கோடிகள் வரைக்கும் சம்பளம் கேட்க வாய்ப்புள்ளது அடுத்து பத்தொன்பதாவது இடத்தில் இருக்கும் தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி இதற்கு முன்னாடி வெளிவந்த கொட்ஃபாதர் திரைப்படம் நூற்று பத்து கோடி வசூல் செய்ததால் அடுத்து நடித்துள்ள வால்டேர் வீரையா படத்திற்கு லிருந்து ஐம்பத்தைந்து கோடி வரைக்கும் சம்பளம் பெற்றுள்ளதாக சொல்லப்படுகிறது அடுத்து பதினெட்டாவது இடத்தில் ஹிந்தி நடிகரான அஜய் தேவ்கன் இவரது முந்தைய படமான போலா திரைப்படம் நூற்று பதினொன்று கோடி வசூல் பெற்று ஹிட் கொடுத்ததால் அவருடைய அடுத்த படத்திற்கு ஐம்பதிலிருந்து ஐம்பத்தைந்து கோடி வரைக்கும் சம்பளம் கேட்டுள்ளார் அடுத்து பதினேழாவது இடத்தில் இருக்கும் தெலுங்கு நடிகரான பவன் கல்யாண் இவரின் முந்தைய படமான புரோ திரைப்படம் நூற்று பதினைந்து கோடி பெற்று கொடுத்தது இதனால் இவர் சம்பளம் அடுத்த படத்திற்கு எழுபது கோடியில் இருந்து தொன்னூறு கோடி வரை இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது அடுத்து பதினாறாவது இடத்தில் இருக்கும் கன்னட நடிகரான யாஷ் இவர் நடித்து வெளிவந்த கே ஒன்று மற்றும் கே ஜிஎஃப் இரண்டு ஆகிய படங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது இதற்கு பிறகு இவருடைய சம்பளம் என்பது இருந்து தொன்னூறு கோடிகளாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது பதினைந்தாவது இடத்தில் இருக்கும் ஹிந்தி நடிகர் ரன்பீர் கபூர் இவருக்கு இப்ப வந்து இருக்கிற அனிமல் படத்திற்கு எண்பது இருந்து தொன்னூறு வரைக்கும் சம்பளம் பெற்று இருக்கிறார் அதுக்கு பதினான்காவது இடத்தில் இருக்கும் தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபு இவருடைய முந்தைய படமான சார்காரு வாரிபாட் இருநூற்று முப்பது கோடி வசூலை பெற்று ஹிட் கொடுத்ததால் இவருடைய அடுத்த படத்திற்கு எண்பது இருந்து நூறு கோடி வரைக்கும் சம்பளம் பெறலாம் என்று சொல்லப்படுகிறது பதிமூன்றாவது இடத்தில் இருக்கும் இந்தி நடிகர் ரிதிக் ரோஷன் இவருடைய போன படம் தமிழ் படமான விக்ரம் வேதா திரைப்படத்தோட ரீமேக் பண்ணாரு அந்த படம் சரியாக ஓடவில்லை ஆனாலும் அடுத்த படமான ஃபாய்ட படத்துக்கு இருந்து நூறு கோடி வரைக்கும் சம்பளம் பெற்றுள்ளதாக சொல்லப்படுகிறது அடுத்து பன்னிரண்டாவது இடத்தில் இருக்கும் தெலுங்கு நடிகர் ராம்சரன் இவருக்கு முந்திய படமான ஆர் 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 படம் ஆயிரத்தி இருநூறு கோடி வசூல் செய்ததால் சங்கர் இயக்கும் ராம்சரன் நடித்துள்ள கேம்சேஞ்சர் திரைப்படத்திற்கு சுமார் நூறு கோடிக்கு மேல் சம்பளம் பெற்றுள்ளார் பதினொன்றாவது இடத்தில் இருக்கும் நடிகர் என் டி ராமாராவோ இவரும் நடித்துள்ள ஆர் ஆர் படம் மாபெரும் வெற்றி படமாக இருந்ததால் அடுத்த படமான டேவர படத்திற்கு நூறு கோடிக்கு மேல் சம்பளம் பெற்றுள்ளார் பத்தாவது இடத்தில் தமிழ் நடிகர் அஜய்குமார் உள்ளார் தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய நடிகரான இவருக்கு போன படமான துணிவு படம் இருநூறு கோடி ரூபாய் வசூல் செய்ததால் அடுத்த படம் விடாமுயற்சிக்கு நூற்று ஐந்து கோடி ரூபாய் சம்பளம் பெற்றுள்ளார் அடுத்து ஒன்பதாவது இடத்தில் இருக்கும் நடிகர் அல்லு அர்ஜுன் இவருடைய முந்தைய படமான புஷ்பா திரைப்படம் முன்னூற்று அறுபது கோடி வசூல் செய்து படமாக அமைந்தது அதனால் புஷ்பா இரண்டு படத்திற்கு நூறு கோடியில் இருந்து நூற்று பத்து கோடி வரைக்கும் சம்பளம் பெற்றுள்ளதாக சொல்லப்படுகிறது அடுத்து எட்டாவது இடத்தில் இருக்கும் நடிகர் அக்ஷய்குமார் இவருடைய முந்தைய படமான மிஷன் ராணிகஞ்ச் சரியாக ஓடவில்லை ஆனது இருந்தாலும் இவரது அடுத்த படத்துக்கு நூறு கோடியிலிருந்து நூற்று இருபது கோடி வரைக்கும் சம்பளம் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது ஏழாவது இடத்தில் அமீர் கான் இருக்காரு இவரது முந்தைய படமான லால் சிங் சத்தா அவருக்கு படும் தோல்வி படமாக அமைந்தது இருந்தாலும் அடுத்த படத்திற்கு நூற்று பத்துல நூற்று இருபது கோடி வரைக்கும் சம்பளம் பெறலாம் என்று சொல்லப்படுகிறது அடுத்து ஆறாவது இடத்தில் தமிழ் நடிகர் ரஜினிகாந்த் இவருடைய முந்தைய படமான அண்ணாத்தர் திரைப்படம் சரியா ஓடவில்லை என்றாலும் வசூல் பெற்றது இதனால் ஜெயிலர் திரைப்படத்திற்கு எண்பதுலிருந்து தொண்ணூறு கோடி வரைக்கும் சம்பளம் பெற்றுள்ளார் ஆனால் அவருடைய அடுத்த படமான வேட்டையன் படத்திற்கு நூறு கோடியில் இருந்து நூற்று இருபத்தைந்து கோடிகள் சம்பளம் பெற்றதாக சொல்கிறார்கள் ஐந்தாவது இடத்தில் இருக்கும் நடிகர் பிரபாஸ் இருக்கிறார் இவருடைய பாகுபலி திரைப்படம் ஆயிரம் கோடிக்கு மேல் வசூல் செய்து ஆனால் இது இறுதியாக வெளிவந்த ஆதிபுருஷ் சரியாக ஓடவில்லை ஆனது இவருக்கு அடுத்து வெளிவர உள்ள சலார் திரைப்படத்திற்கு நூற்று பத்திலிருந்து நூற்று முப்பது கோடி வரைக்கும் சம்பளமாக பெற்றுள்ளார் அது மட்டும் இல்லாமல் சலார் மற்றும் கல்கி இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஏ ஏடி திரைப்படம் வெற்றி பெற்றால் என்னுடைய சம்பளம் நூற்று ஐம்பது கோடியாக உயர வாய்ப்புள்ளது நான்காவது இடத்தில் இருக்கும் நடிகர் கமலஹாசன் இவருக்கு போன வருடம் வெளியான விக்ரம் திரைப்படம் ஒரு மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமைந்தது இதனால் இவருடைய இந்தியன் இரண்டு படத்திற்கு நூற்று இருபது கோடியில் இருந்து நூற்று ஐம்பது கோடி வரைக்கும் சம்பளம் பெற்றுள்ளார் அடுத்து மூன்றாவது இடத்தில் நடிகர் விஜய்தான் இருக்கிறார் இவருக்கு இறுதியாக வெளியான எல்லாம் திரைப்படமும் நல்ல வசூலை பெற்று தந்தது இறுதியாக வெளியான லியோ திரைப்படம் அறுநூற்று ஐம்பது கோடி வசூல் செய்து சாதனை படைத்துள்ளது இதனால் தளபதி அறுபத்தெட்டு திரைப்படத்திற்கு நூற்று அறுபது கோடி ரூபாய் சம்பளம் பெற்றுள்ளார் அடுத்து இரண்டாவது இடத்தில் சல்மான் கான் இருக்காரு இது இறுதியாக வெளியான கிசிகாபாய் பாய் கிசிகி ஜான் திரைப்படம் ஒரு ஆவரேஜாக ஓடினாலும் இவருக்கு இப்ப வந்த படமான டைகர் மூன்று படத்திற்கு நூற்று அறுபது இருந்து நூற்று எண்பது கோடி வரைக்கும் சம்பளம் பெற்றுள்ளார் அடுத்து ஒன்னாவது இடத்தில் இருக்கும் நடிகர் ஷாருக்கான் இருக்காரு இவருடைய முந்தைய படமான பதான் மற்றும் ஜவான் ஆகிய இரண்டு திரைப்படமும் ஆயிரம் கோடிக்கு மேல் வசூல் செய்து பெரிய சாதனை படைத்துள்ளது இதனால் ஷாருக்கான் அடுத்த படத்திற்கு இருநூறு கோடிக்கு மேல் சம்பளம் பெறுவார் மற்றும் இந்தியாவில் அதிக சம்பளம் நடிகர்களின் நம்பர் ஒன் ஆகவும் இருக்கிறார்